வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1 கொஸ்டின் நம்பர் 12 ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5 ரூட் 2 அண்ட் 10 ரூட் 2 யூனிட்ஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன்ஸ் 3i பிளஸ் 4j பிளஸ் 5k அண்ட் 6i 10i பிளஸ் 6j மைனஸ் 8k ரெஸ்பெக்டிவ்லி. இது மேக்னிடியூட் ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட். திஸ் இஸ் ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார் அண்ட் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். இது ஓஏ, திஸ் இஸ் ஓபி. Find the work done by forces. Work done means F dot D, F vector dot D vector. F ங்கிறது force. Force இதுலேருந்து F1 F2 கண்டுபிடிச்சி ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். அண்ட் டி வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஓபிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ணால் டி வெக்டார் தெரிஞ்சிடும். அந்த ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ வெக்டார் இஸ் 3i பிளஸ் 4j பிளஸ் 5k. ஏ கேப் கண்டுபிடிச்சிக்கணும். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். இப்போ ஏ வெக்டார் போட்டாச்சு. ஏ மாடுலஸ் ஏ வெக்டாருக்கு ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம் இல்லையா, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. தட் இஸ் ஈக்குவல் டு திஸ். இது ஆட் பண்ணினா 50. 50 எப்படி அதெல்லாம் 25 × 2, 25 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோன்னா 5 √2. ஓகே, இப்போ F1 ஃபோர்ஸ் F1 இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க மேக்னிடியூட் இன்டூ ஏ வெக்டார் ஏ கேப். மேக்னிடியூட் 5 √2 இன்டூ ஏ கேப். 5 √2 போட்டுக்கோங்க, ஏ கேப் இங்கே போட்டாச்சு. இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா F1 வெக்டார் இஸ் திஸ். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 10i பிளஸ் 6j மைனஸ் 8k. இதுக்கு பி கேப் கண்டுபிடிக்கணும். பி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார். அப்போ பி வெக்டார் எழுதிக்கும். இதுக்கு மாடுலஸ்னா மேக்னிடியூட் 10 ஸ்கொயர் 100, 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64. தட் இஸ் ஈக்குவல் டு 200 × 2. 100 ஒரு ஸ்கொயர் ரூட் 10 √2. ஓகே, அப்போ F2 ஈக்குவல் டு மேக்னிடியூட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 √2 × B கேப். 10 √2 × B கேப் போட்டோன்னா இந்த 10 √2 கேன்சல் ஆகிடும். தேர் ஃபோர் F2 ஈக்குவல் டு 10i பிளஸ் 6j மைனஸ் 8k. ஓகே, இப்போ நான் F1 F2 கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா. இப்போ F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார். F1 வெக்டார் என்ன கிடைச்சிது நமக்கு, 3i பிளஸ் 4j பிளஸ் 5k பிளஸ் F2 வெக்டார் என்ன கிடைச்சிது, 10i பிளஸ் 6j மைனஸ் 8k. இதுவும் நம்ம இப்போ ஆட் பண்ணினா எஃபெக்டார் தெரிஞ்சிடும். ஸோ எஃபெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 + 10 = 13i, 4 + 6 = 10j, 5 - 8 - 3k. இதுதான் எஃபெக்டார். அடுத்தது டிக்கு போகணும். டி டிஸ்பிளேஸ்மெண்ட் போகணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பொசிஷன் வெக்டார்ஸ் ஓஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 4i மைனஸ் 3j மைனஸ் 2k, இதுதான் வந்து ஓஏ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓபி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6i பிளஸ் ஜே மைனஸ் 3k கேப். இப்போது நமக்கு இந்த டி வேணும் இல்லையா. டி இஸ் ஈக்குவல் டு ஓபி, டி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம். 6ல 4 போச்சுன்னா 2i, 1ல 3 போச்சுன்னா மைனஸ் 2j. சாரி, இங்கே பிளஸ் ஜேவா, பிளஸ் ஜே தான் 4. ஓகே, இங்கே வந்து 2i வருது. 6ல 4 போச்சுன்னா 2i, இங்கே பிளஸ் 1, இந்த மைனஸ் 3 என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ பிளஸ் 4j, அடுத்தது மைனஸ் 3 பிளஸ் 2, அப்போ என்ன வரும், மைனஸ் கே. ஓகேவா, இது டி. டியும் தெரிஞ்சாச்சு. இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டார் டாட் டி வெக்டார். எஃபெக்டார் தோர்க்கு இல்லையா, 39 பிளஸ் 10j மைனஸ் 3k டாட் டி வெக்டார் என்ன, இப்போ இங்கே கண்டுபிடிச்சிக்கோ, 2i மைனஸ் 4j மைனஸ் கே. இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். தட் இஸ் டாட் ப்ராடக்ட். 13 × 2 i டாட் i 1, 13 × 2 26, 10 × 4 இங்கே, சாரி இங்கே பிளஸ் 4j இல்லையா, பிளஸ் 4j, 4 × 10 40, −×−, பிளஸ் ஆகிடும், பிளஸ் 3. அப்போ 26 பிளஸ் 3 வந்து 29, 29 பிளஸ் 4 40 69,
units. Okay, this is our work done. Okay, thank you.